மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியல் பாடத்தில் உள்ள ஒவ்வொரு தலைப்புக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் நாம் ஒரு 3 பாடங்களிலிருந்து ஒரு 20 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இந்த 20 வினாக்களின் விடைகள் மட்டுமல்லாமல் கூடுதலான தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையில் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படிங்கிற பாடத்திலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடியாக கருதப்படும் ஆவணம் டேஸ். இந்த பாடத்தில் எடுத்த உடனே மனித உரிமைகளுக்கான வரையறை கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வித வேறுபாடுமின்றி அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமைகள் தான் மனித உரிமைகள். எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடிகளாக ஒரு 5 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மகாசாசனம், ஆங்கிலத்தில் த மேக்ன கார்ட்டா ஆங்கிலத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை தமிழில் கொடுத்துருந்தாங்கன்னா மகாசாசனம். ஆப்ஷன் 2, இது இயற்றப்பட்ட ஆண்டு 1215 ஆண்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரை இந்த சட்டத்தின் கீழ் உட்படுத்தியது. 2வது கேள்வி, கேள்வியின் 82, உலக மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் டேஸ். 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி மனித உயிர்கள் நிறைய பலியாயிடுச்சு, மனித உயிர்களுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் 1945 ஆண்டு அக்டோபர் 24 நாள் நிறுவப்பட்ட அமைப்பு தான் ஐக்கிய நாடுகள் சபை, சுருக்கமாக ஐநா சபை. அந்த ஐநா சபையில் மனித உரிமைக்கான ஓர் ஆணையத்தை நிறுவியவர் எலினார் ரூஸ்வெல்ட்டின். இவர் யாருன்னா, அமெரிக்க அதிபர் பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட்டுடைய மனைவி. அந்த மனித உரிமைகளின் அறிவிப்பை ஐநா சபையானது 1948 ஆண்டு டிசம்பர் 10 நாள் ஏற்றுக்கொண்டது. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்றைய தினம்தான் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுது. உலக மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் 10, ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் 1948. ஆனால் இந்த தினம் எந்த வருடத்திலிருந்து கொண்டாடுறாங்கன்னா, 1950 வருடத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10 நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்த கேள்வி, குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு 24. பிரிவு 29F என்ன சொல்லுதுன்னா, ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. பிரிவு 45 என்ன சொல்லுதுன்னா, 6 வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயற்சி செய்கிறது. கேள்வியின் 84, சிவில் அல்லது வாழ்வியல் உரிமைகள் டேஸ் அடிப்படையில் அமையப்பெற்றவையாகும், அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமையப்பெற்றவை. ஆப்ஷன் 2. ஆனால் தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது ஒரு சுதந்திரமான, சட்டபூர்வமான, அரசியலமைப்பு சாராத ஓர் அமைப்பாகும். கேள்வியின் 85, மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் 1, மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு 500 மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுவே உலகில் அதிகமான மொழி பெயர்க்கப்பட்ட ஆவணமாகும். அடுத்தது, பொருந்தாத இணையை தெரிவு செய்க. ஒவ்வொரு சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டுடன் நம்ம மேட்ச் பண்ணணும். எது தவறாக இருக்கோ அதுதான் சரியான விடை. ஃபஸ்ட் ஆப்ஷன், இந்து விதவை மறுமண சட்டம் 1856 தான், இது கரெக்டு. வரதட்சணை தடை சட்டம் 1961, இதுவும் கரெக்டு தான். இந்து வாரிசு சட்டம் 1956, ஆனால் இங்கே 1986 சொல்லியிருக்காங்க, இதுதான் தவறான இணை. இந்து திருமண சட்டம் 1955, இதே இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்னாலும் 1955 தான், இது நம்ம வேறு டாப்பிக்கில் பார்த்தோம். இந்து வாரிசு சட்டம் 1956 கொடுத்துருக்கணும், 86 கொடுத்துருக்காங்க. ஆகவே பொருந்தாத இணை ஆப்ஷன் 3. மகப்பேறு நலச்சட்டம் 1961, குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005.
கேள்வி எண் 87. இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. தினம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 1993 அக்டோபர் 12 நாள் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இதனுடைய தலைமையகம் புதுதில்லியில் இருக்குது. இந்த ஆணையத்தில் ஒரு தலைவரும் 5 உறுப்பினர்களும் இருப்பாங்க. தலைவரை நியமிப்பது குடியரசுத் தலைவரின் பொறுப்பாகும். இவர்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. இதில் எது முன்னாடி வருதோ அதுதான் அந்த வயது வரை பதவியில் நீடிப்பார்கள். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் தலைவராக ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பொறுப்பேற்க முடியும். அது மட்டுமல்லாமல் போக்சோ சட்டம் 2012 ஆண்டு 1098, இது குழந்தைகளுக்கான உதவி மைய எண். அடுத்தது 7 வகுப்பு சமூகறிவியல் 3 பருவம் குடிமையல்ல முதல் பாடம் பெண்கள் மேம்பாடு. இதிலிருந்து ஒரு 3 கேள்விகளுக்கான விடை விளக்கங்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, கேள்வி எண் 88, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் டேஸ். சரியான விடை ஆப்ஷன் 2, சாவித்ரி பாய் புலே. ஜோதிராவ் புலே அவருடைய மனைவி தான் சாவித்ரி பாய் புலே. இவர்கள் இருவரும் இணைந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848 நிறுவினர். கேள்வி எண் 89, கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது என கூறியது யுனெஸ்கோ. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 90, பொறுத்துக உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி பாத்திமா பிவி. இவங்க நம்ம இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும் பதவி வகிச்சிருக்காங்க. முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் தற்போது இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள். நோபல் பரிசு பெற்ற முதல் பெண், அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினாங்க அன்னை தெரேசா. சரியான விடை ஆப்ஷன் 4. அடுத்தது 7 வகுப்பு சமூகறிவியல் 3 பருவத்தில் வரலாறு பகுதியில் முதல் பாடம் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். அதில் முதல் கேள்வி, விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்டவர் பெரியாழ்வார். ஆழ்வார்கள் பன்னிருவர் அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் நம்மாழ்வார் அவர் இயற்றிய 1102 பத்திகளை கொண்ட திருவாய்மொழி எனும் நூலால் புகழ் பெற்றார். அடுத்த கேள்வி, மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? அப்பர் சுந்தரர், ஞான சம்பந்தர். ஆப்ஷன் 1. கேள்வி எண் 93, வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் பிரம்மசூத்திரம். அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் ஆதிசங்கரர். அப்படி இல்லைனா அவருக்கு இன்னொரு பேர் சங்கராச்சாரியார். பிரம்மசூத்திரம் எனும் நூலுக்கு ஆதிசங்கரர் எழுதிய உரையே அவர் ஆற்றிய பணிகளில் சாலச் சிறந்ததாகும். கேள்வி எண் 94, சுரவாரடி அமைப்பை தோற்றுவித்தவர் ஈரானைச் சேர்ந்த சூப்பியான அப்துல் வஹீப் அபு நஜீப். ஆப்ஷன் 3. சுரவாரடி அமைப்பின் ஒரு கிளை பிரிவு தான் பிர்தௌசி. இது பீகாரில் மட்டும்தான் இருந்துச்சு. கேள்வி எண் 95, சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். இந்த பக்கத்தில் ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது, அடுத்த பக்கத்தில் ஒரு 2 ஆப்ஷன். முதல் ஆப்ஷன் ஆதிசங்கரர் விசிஷ்டாத்வைதம். ஆதிசங்கரர் எந்த தத்துவத்தை போற்றினார்னா அத்வைதம். விசிஷ்டாத்வைதம் ராமானுஜர் முன்வைத்த தத்துவமாகும். 2வது பைஜக் கபீர். இது கபீர் எழுதிய நூலின் பெயர். பைஜக் கிரந்த வழி. ஆகவே இது சரியான இணைதான். இருந்தாலும் மற்ற 2 ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணிடலாம். 3வது ஆப்ஷன் ராமானுஜம் அத்வைதம்னு சொல்லியிருக்காங்க. அத்வைதம் தத்துவத்தை முன்வைத்தவர் ஆதிசங்கரர், ராமானுஜம் விஷ்டாத்வைதம். ஆகவே இந்த இணையும் தவறு. நம்மாழ்வார் திருவாய்மொழி அப்படிங்கிறது தான் சரி, நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறது தவறு. ஆகவே சரியான இணை ஆப்ஷன் 2 நம்ம முன்னாடி குறிச்சிட்டோம். கேள்வி எண் 96, நாதமுனி தொகுத்த நூல். நம்மாழ்வாரின் 4000 பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் நாதமுனி தொகுத்துள்ளார். இப்போ 4000 திவ்ய பிரபந்தம், இது யாருடையதுன்னா நம்மாழ்வாரின் 4000 பாடல்கள். கேள்வி எண் 97, வடஇந்தியாவில் பக்தி சிந்தனையை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் ராமானந்தர்.
கேள்வி எண் 98, சூபி என்ற சொல்லின் பொருள் கம்பளி. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 99, சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். ஆப்ஷன் 4. கேள்வி எண் 100, பக்தி இயக்க காலப்பகுதியில் உயிர் துடிப்புடன் விளங்கிய ஒரே பழமையான மொழி நமது தாய்மொழி தமிழ். ஆப்ஷன் 3. NMMS தேர்வுக்கான மேட், சேட் ஆகிய பகுதிகளுக்கும் ஒவ்வொரு தலைப்புக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களும் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். பதிவேற்றம் செய்யப்படும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.